15 வயது சிறுவன் அவன். ஒரு மோசமான விபத்தில் தனது இடது கையை இழந்துவிட்டான். ஆனாலும் ஊனத்தை மீறி எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற தாகம் அவனுக்குள் எழுந்தது. அந்த பகுதியில் புகழ்பெற்ற ஒரு ஜூடோ குரு இருந்தார். அவரிடம் போய் விஷயத்தை சொன்னான். அவரும் புன்சிரிப்போடு அவனை பயிற்சியில் சேர்த்து கொண்டார். இதுதான் உன்னுடைய முதல் பாடம் என்று சொல்லி ஒரு தாக்குதல் முறையை சொல்லிக் கொடுத்தார். 3 மாதங்கள் கடந்தன. அடுத்து குருவிடமே கேட்டான், இந்த ஒரே வித்தையை முழுசாக கற்றுக்கொள் என்றார் குரு. சில மாதங்களில் குரு இவனை ஒரு போட்டிக்கு அழைத்துச் சென்றார். முதல் 2 ரவுண்டுகளில் எதிராளிகளை சுலபமாக வீழ்த்தினான் சிறுவன். அவனுக்கே பிரமிப்பாக இருந்தது. 3 சுற்றில் புகழ்பெற்ற இன்னொரு வீரனோடு அவன் மோத நேர்ந்தது. ஆரம்பத்தில் கொஞ்சம் அடி வாங்கினாலும் அவன் தான் ஜெயித்தான். இறுதி போட்டியில் புகழ்பெற்ற ஒரு வீரனை சிறுவன் எதிர்கொள்ள நேர்ந்தது. மோசமாக அடி வாங்கி சிறுவன் செத்து விடுவானோ என்ற பயத்தில் நடுவரே சிறுவனை விலகி விடுமாறு வற்புறுத்தினார். ஆனால் குரு, விடுங்கள், அவன் ஜெயிப்பான் என்றார். போட்டி ஆரம்பித்தது. ஒரு கையில்லாத சிறுவன் தானே என்று அந்த புகழ்பெற்ற வீரன் அலட்சியம் காட்ட தன் வழக்கமான தாக்குதலில் அவனையும் வீழ்த்தினான் சிறுவன். கோப்பையோடு திரும்பும் போது சிறுவன் கேட்டான், ஒரே ஒரு தாக்குதலை மட்டும் கற்று வைத்திருக்கும் நான் எப்படி ஜெயித்தேன்? குரு சிரித்தபடி சொன்னார், 2 காரணங்கள். 1, ஜூடோவிலேயே மிக கஷ்டமான ஒரு தாக்குதலை நீ நன்றாக கற்றிருந்தாய். இன்னொன்று, இப்படி நீ தாக்கினால் எதிராளி உன்னை மடக்க உன் இடது கையை தான் வளைக்க வேண்டும். அது உனக்கு இல்லை. பலவீனங்களையே பலமாக்கி கொண்டால் வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.